டே டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் சென்னை சயின்ஸ் ஃபோரம் கொஷின் பேப்பர் அதில் ஃபார்ட்டி செகண்ட் கம்பல்சரி கொஷின் ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஷின் கெட்டிருந்தாங்க ஃபைன் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாலே நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட்டு ஒன்னில் மூணு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஆஃப் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள் மூன்று ஈக்குவேஷன்ஸை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்குறாங்க சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று போடுறேன் இந்த ட்ரையாங்கலுடைய மூணு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்குறாங்க இதை சும்மா ஏபிசின்னு வச்சுக்கிறேன் நான் இதை ஏபிசின்னு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுகிறேன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் to ஜீரோ இது ஈக்குவேஷன் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது equation பாருங்கள் இங்கே எழுதுகிறேன் இல்லை இங்கே கூட எழுதிங்க ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ இஸ் இது ரெண்டாவது equation. மூணாவது ஈக்வேஷன் 2x எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் 0. ஜீரோ மூணு ஈக்வேஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த ஏரியா கெட்டிருக்கிறாங்க நல்லா கவுனிங்க இது ஈக்வேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இது ஈக்வேஷன் நம்பர் த்ரீ மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் தான் பி பாயிண்ட் கிடைக்கும் செகண்டையும் தேர்டையும் சால்வ் தான் சி பாயிண்ட் கிடைக்கும் ஏ பாயிண்ட் வேண்டும் என்றால் இந்த பாயிண்ட் வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் சால்வ் பண்ணணும் அப்போ ஏ வேணும்னா நம்ம ஈக்குவேஷன் ஒன்னையும் த்ரீயும் சால்வ் பண்ணணும் அப்போ மூணு ஈக்குவேஷனையும் மாற்றி மாற்றி சால்வ் பண்ணால் தான் மூணு பாயிண்ட்ஸ் வரும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிப்பா ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ண பாரு ஒன் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் டூ அந்தாண்ட அந்தாண்டேட்னு போயிடுங்க ப்ளஸ் டூ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் டூ எழுதிக்கிறேன் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் த்ரீ அந்தாண்ட டேட்னு போயிடுங்க ப்ளஸ் த்ரீ ஈக்குவேஷன் நம்பர் டூ தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் த்ரீ இந்த ரேட்னு வந்துடுங்க ப்ளஸ் த்ரீ ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா இப்போ ஒன்னையும் டூவையும் சால்வ் பண்ணும் ஒன்னையும் டூவையும் ஒன் தோறுக்குதா டூ இருக்குதா ஒன்னையும் டூ அடிக்க முடியாது இங்கே டூவால் மட்டும் பண்ணால் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ நான் சால்வ் பண்ண போகிறது சால்விங் ஒன் அண்ட் டூ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறேன் சால்வ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பி பாயிண்ட் கிடைக்கும் பி பாயிண்ட் கிடைச்சிரும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு செகண்ட் இக்குவேஷனை அடிக்கவே முடியாது இங்கே டூ இருந்தால் அடிச்சிடலாம் அதனால் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் இங்கே டூ வரும் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் எக்ஸ் டூ இன் டூ ஒய் டூ ஒய் டூ டூ ஜார் ஃபோர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனு டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன் செகண்ட் இஷனில் சால்வ் பண்ண போகிறீங்க செகண்ட் இக்குவேஷனை அப்படியே கொண்டுவாங்க செகண்ட் ஈக்குவேஷனு ஈக்குவேஷனாக ரவுண்டு போடணும் அப்படியே காப்பி அடிங்க ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ வாய் இஸ் ஈக்குவல் த்ரீ சிம்பிள் மாத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும் மைனஸ் 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 அவுட்டா ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன் எக்ஸ் எவன் பெரியவன் ப்ளஸ் தான் பெரியவன் அதனால் ப்ளஸ் தான் வரும் 4ல மூணு போச்சுன்னா ஒன் எவன் பெரியவன் ப்ளஸ் தான் பெரியவன் வேறு வேறு சிம்பிள் எவன் பெரிய சிம்பிள் எக்ஸோட ஆன்ஸ் வந்துருச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் ஈக்வேஷன் நம்பர் ஒன்ல போடலாமா ஈக்வேஷன் நம்பர் ஒன் ஈக்வேஷன் நம்பர் ஒன்ல போயிட்டு த்ரீ இன் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டுக்கு பாருங்க இந்த இடத்துல போயிட்டு எக்ஸுக்கு பதில் ஒன் போடுங்க பிளஸ் ஒய் இஸ் டூ த்ரீ ஒன் ஜார் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ ஏ பாயிண்ட் ரெடி ஏ பாயிண்டில் சாரி பி பாயிண்ட் ரெடி ஏன்னா ஈக்குவேஷன் ஒன்னு டூவும் சால்வ் பண்ணால் இந்த பாயிண்ட் வரும் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும் ஃபோ நம்மளுடைய பி பாயிண்ட் நம்மளுடைய பி கோஆர்டினேட் யார் என்றால் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஜாதி எழுதணும் அப்புறம் தான் ஒய் ஜாதி நம்பர் எழுதணும் இதுதான் உங்களுக்கு பி ஓட ஆன்சர் அப்போது பியும் எக்ஸும் ரெடி ஆயிடுச்சு சாரி எக்ஸும் ஒய்யே ரெடி ஆயிடுச்சு பிக்கு ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ சால்வ் பண்ண மாதிரியே ஈக்குவேஷன் டூ அண்ட் த்ரீயை சால்வ் பண்ணால் சி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த எட்டிங் சால்விங் சால்விங் டூ ஒன் த்ரீ என்ன சார் இது ஃபைவ் மார்க்ன்றீங்க இவ்வளோ பெருசு போதே கண்டிப்பாக கம்பல்சரி சம்ல இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி சம் கேட்பாங்க ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் அடிக்கலான்னு பார்த்தாலும் இங்கேயும் டூ மிஸ்ஸிங் அடிக்க முடியாது அப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படியே எழுதுங்க ஏன்னா இங்கே டூ இருக்குது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஆனால் இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும் அப்போ தான் இங்கே டூ வந்து அடிக்க முடியும் அதனால் ஈக்குவேஷன் த்ரீ எட் டூவால் மல்டிப்ளை பண்ணுங்கள் த்ரீ அட் டூவால் மல்டிப்ளை பண்ணலாமா டூ டூ ஜார் ஃபோர் எக்ஸ் ஒன் டூ ஜார் டூ ஒய் த்ரீ டூ ஆர் சிக்ஸ் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம் சிம்பிளே மாற்ற வேணாம் சிம்பிள் மாற்றாமே அடிக்குது பாருங்கள் வாவ் சிம்பிள் மாற்றாமே அடிக்குது அப்போ அஞ்சு பிளஸ் நாலு ஒன்பது எக்ஸ் ஆறு பிளஸ் மூணு ஒன்பது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஒன்பது பை ஒன்பது டிவிஷனில் டிவிஷன்ல எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஒன் சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஒன் இப்போ எதாவது போடணும் எந்த கோஷ்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் யூஸ் பண்ணணும் டூ அல்லது த்ரீ த்ரீ போடலாமா த்ரீ போடுற அப்போ த்ரீ அல்லது டூ எதாவது போடுங்க சப்ஸ்டிடியூட் இன் டூ ஏன்னா டூ த்ரீ எதாவது போடலாம் டூவில் போடவா ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ எக்ஸுக்கு பதில் ஒன் தானே போடணும் ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபைவ் ஒன்ஸ் ஃபைவ் தானே ப்ளஸ் டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அந்த அந்த பக்கம் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும் மைனஸ் ஃபைவ் ஆகிடும் இப்போ டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு மூணு இல்லை அஞ்சு போச்சுண்ணா ரெண்டு எவன் பெரியவனோ அவன் சிம்பிள் மல்டிபிளை டிவைடில் வந்துரும் மைனஸ் டூ பை டூ இப்போ ஒய்இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஒன் ஒய்இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் அப்போ ரெண்டையும் மூணையும் சால்வ் பண்ணால் சி கிடைக்கும் இப்போ தேர் ஃபோர் சி ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார்ட்டி அப்புறம் ஒய் பார்ட்டி வாட் இஸ் எக்ஸ் பார்ட்டி ஒன் ஒய் பார்ட்டி மைனஸ் ஒன் பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு பாருங்க ஒன் கமா மைனஸ் ஒன் பிரமாதம் மாதம் அதுக்கு அடுத்தது இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு ஏ பார்ட்டி ரெடி சாரி பி பார்ட்டி ரெடி சி பார்ட்டி ரெடி இன்னும் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும் ஏ பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷன் ஒன்னையும் த்ரீயும் சால்வ் பண்ணணும் ஈக்குவேஷன் ஒன் பாருங்கள் ப்ளஸ் ஒய் ஈக்குவேஷன் த்ரீ பாருங்க மைனஸ் ஒய் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணுற தலைவலியே இல்லைப்பா ஈக்குவேஷன் ஒன்னை சொல்லுங்கப்பா ஈக்குவேஷன் ஒன் ஒன்னையும் த்ரீயும் சால்வ் பண்ண பாரு அப்போ சால்விங் ஒன் அண்ட் த்ரீ சால்விங் ஒன் அண்டு த்ரீ ஒன் ஆவ் ஈக்குவேஷன் த்ரீ எக்ஸ்

அப்போது இதை எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குயேஷன் அல்லது தேர்ட் ஈக்குவேஷனை சப்டியூட் பண்ணால் உங்களுக்கு யாரோட ஆன்சர் வரும்னா ஒய்யோட ஆன்சர் வந்துடும் சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் நீக் கொஷன் நம்பர் ஒன்னில் போடலாமா ஈக்குவேஷன் ஒன்னை கூட்டினாங்கப்பா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ அப்போ த்ரீ இன் டூ எக்ஸோட ஆன்சர் ஒன் ஒய்யோடய ஆன்சர் ஒய்யோடய ஆன்சர் தெரியாது ஈக்குவல் டு டூ த்ரீ ஒன் சார் த்ரீ ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கி அந்த பக்கம் அன்றைக்குப்பா அப்போ மைனஸ் த்ரீ ஆயிடும்மா ஒய் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ் த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் தேர் ஃபோர் நம்மளுடைய ஏ பாயிண்ட்டும் ரெடி பி point ஃபஸ்ட்டே வந்துருச்சு சி பாயிண்ட்டு இப்போ வந்துருக்குது இப்போ ஏ பாயிண்ட் வருது ஏ பாயிண்டோட ஆன்சர் ஏ பாயிண்ட்டோட ஆன்சர் ஏ பாயிண்ட்டோட ஆன்சர் ஒன் கம்மா மைனஸ் ஒன் இப்போ ஏ பாயிண்ட்டு ரெடி பி பாயிண்ட்டு ரெடி சி பாயிண்ட்டு ரெடி இப்போ மூணு வெர்டிசஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு திருப்பி இங்கே எழுதுகிற பாருங்கள் ஏவோட ஆன்சர் ஒன்கம்மா மைனஸ் ஒன் பியோடய ஆன்சர் ஒன்கமா மைனஸ் ஒன் சியோடைய ஆன்சர் ஒன்கமா மைனஸ் ஒன் ஏ பாயிண்ட்டு பி பாயிண்ட்டு சி பாயிண்ட்டு எல்லாம் ஒரே மாதிரி வந்துக்குது ஒரே மாதிரி வந்தால் ஒரே பாயிண்ட்டு தான் ஒன்கம்மா மைனஸ் ஒன் ஒன்கம்மா மைனஸ் ஒன் ஒன் க இதை வச்சு ட்ரையாங்கிலே ஃபார்மாக ஆகாது அப்போ ஏரியா த ட்ரயாங்கிளே வராது ஜீரோ தான் வரும் சேம் பாயிண்ட்டுன்னா ட்ரையாங்கலே உருவாகாதில்ல ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு வேறு வேறு பாயிண்ட் வந்தால் தான் ட்ரையாங்கிள் உருவாக்க முடியும் ஒரே பாயிண்ட்டு தான் வந்துக்குது பாருங்களேன் ஒன் கமா மைனஸ் ஒன்று இந்த இடம் வருமா ஒன் கம் இங்கே இந்த ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துக்குது ஒன் கமா மைனஸ் ஒன்று ஏவும் இதான் இதான் பியும் ஒன் கம மைனஸ் ஒன் தான் சியும் ஒன் கம மைனஸ் ஒன் தான் இதை வச்சு எங்கே ட்ரையாங்கல் ஃபார்ம் ஃபார்மே ஆகாது சரி பரவாயில்ல விடுங்க ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் சி பாயிண்ட் கண்டுபிடிக்கும்ப்பா மூணு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா மூணு சால்வ் பண்ணுங்கப்பா ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஒன்று சால்வ் பண்ணிங்கன்னா மூணு பாயிண்ட் வரும் அது ஏ வைக்கிறீங்களோ பி வைக்கிறீங்களோ சி வைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது மூணு பாயிண்ட் ரெடி ஆன உடனே நமக்கு சொல்லி கொடுத்த ஃபார்ம் என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையில் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபார்மலாம் எதாமல் டேரெக்டாக போடலாம் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க ஒன் மைனஸ் ஒன் திருப்பியும் ஒன் மைனஸ் ஒன் திருப்பியும் ஒன் மைனஸ் ஒன் திருப்பி எழுதுவீங்க ஏ பாயிண்ட்டே எழுதுறீங்க ஒன் மைனஸ் ஒன் ரைட்டா அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா ஏ இஸ் ஈக்வல் டூ ஒன் பை டூ ரைட் ஹண்ட் சைட் ரைட் அண்ட் சைடு ஒன் 1, ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் ஃபர்ஸ்ட் ரைட் அண்ட் சைட்லாம் மெட்லி பண்ணுறீங்களாப்பா மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் மைனஸ் ஒன் ரைட்டா இப்போ ஒன் பை டூ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று சேர்த்திங்கன்னா என்னப்பா வரும் மைனஸ் மூன்று மைனஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று

அல்லது நமக்கு தெரிஞ்ச ரூல் ஃபைவ் பாயிண்ட் ஆஃப் ஏரியாவது ட்ரையாங்கிள் இப்படி போடுவோம் போட்டு கூட ஆன்சர் என்னன்னு காட்டலாம் ஜீரோன்னு காட்டலாம் ஆனால் ஆன்சர் ஜீரோன்னு காட்டணும் அப்போ இது கிரியேட்டட் சம் புக்கில் கிடையாது மூணு ஈக்குவேஷன் கொடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கல் கேட்டாங்கன்னா எல்லா சம்முக்கும் ஜீரோ வராது இந்த சம்முக்கு ஜீரோ வந்துருக்குது மூணு ஈக்குவேஷனை ஜோடி ஜோடியாக சால்வ் பண்ணுங்கள் மூணு பாயிண்ட்டு கிடைக்கும் ஏரியா ஆஃப் த ட்ரையங்கிள் வச்சு போடுங்க என்ன ஆன்சர் வருதோ அதை எக்ஸாமில் எழுதிட்டு வந்துருங்க வெரி பியூட்டிஃபுல் கிரியேட்டட் சம் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த சம்மை போடுங்க போடுங்க சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு இன்றைக்கி எனக்கு டைம் கிடச்சிருக்குது வாய்ப்பு கிடச்சிருக்குது இதை கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இமீடியா பிராக்டிஸ் பண்றீங்க திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி வணக்கம்